ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அசஷன் கிரீடோட வால்ஹாலா அப்படின்ற ஒரு காமிக்ஸ் தான். ஸோ அதோட இஷ்யூ 1 தான் வந்து இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் தான், ஃபைட்டிங் எல்லாமே ரத்தம் தெரிக்கிற மாதிரி வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு ஒரு இஷ்யூ தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து வர வர நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் வந்து மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். ஸோ இஷ்யூவில் போகும்போது என்ன இடத்த காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரிக் ஃபிளேக் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போர் நிலவரம் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்களை அடித்து இன்னொருத்தவங்க வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்குறான். ஸோ உடனே வந்து இன்னொரு பொன் குரல் வந்து கேட்குது, இதெல்லாம் நீ கேட்கணுமா என்ன? ஜோட்டோவோட ஆளுங்க எங்கள் அப்பாவுக்கு அடிமையாக இருக்க, எங்கள் அப்பாவுக்கு கீழே இருக்க மக்கள், அதாவது அவரோட ராஜ்யத்துக்கு கீழே இருக்க மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோட்டோ அப்படின்றது இன்னொரு ஒரு ராஜ்யம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு சொல்லுதில்ல, இந்த பொண்ணோட அப்பாவோட ராஜ்யம். ஸோ இந்த அப்பாவோட ராஜ்யத்துக்கு கீழே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோட்டோவோட ஆளுங்க வந்து அடித்து கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம எய்வர், ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எய்வர். ஸோ கூட இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா டேகு அண்ட் டோரா. ஸோ ரெண்டு பேர், மொத்தம் மூணு பேர் இருக்காங்க. எய்வர் கூட டேகும் டோராவும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம எய்வர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களுக்குலாம் ஒரு பாடத்தை போய்ட்டு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம டேக் வந்து சொல்லாரு, இல்லை நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு என்ன சொல்கிறது பின்வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லாரு. உடனே நம்ம எய்வர் வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம டேக் வந்து சொல்லாரு, இந்த வில்லேஜ் வந்து உங்கள் அப்பா இருக்கார்ல, அதாவது உங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பா பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் ஜான்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைப் ஜான் கீழே தான் வந்து இந்த வில்லேஜ்லாம் வந்து வருது, இந்த கிராமங்கள் எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு கீழே தான் வருது. பட் ஆனால் இந்த கிராம மக்கள் யாருமே உங்கள் அப்பா வந்து மதிக்க மாட்டுறாங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து இவங்க யாருமே தலை வணங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம எய்வர் இருந்துட்டு, எங்கள் அப்பாவுக்கு இவங்க தலை வணங்க மாட்டாங்களா, ஜாட்டோட ஆளுங்களாம் வந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து காப்பாற்றுவோம், இவங்க எல்லாருமே அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுவோம், அப்போ இவங்க வந்து நம்மளுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்கல்ல, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க நம்மளுக்கு தலை வணங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எய்வர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீ இதை கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் கேட்க, உடனே நம்ம எய்வர் வந்து டொராவை பார்த்து கேட்குறாங்க, டொரா நீ போகிறதுக்கு ரெடியாக தானே இருக்க, சண்டைக்கு தயார் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டொரா இருந்துட்டு நான் பிறந்ததுலேருந்தே எதுக்கெல்லாம் ரெடி, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா, சண்டைக்காகவே வளர்ந்தவங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம டேக் வந்து சொல்லாரு, நினச்ச அவன் வாயிலேருந்து இப்படி தான் வரும் நினச்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் போர் நிலவும் கொஞ்சம் மோசமாகவே வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம எய்வர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சாவதுக்கு எனக்கு போய் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம டேக் இருந்துட்டு, இதை பாரு அதெல்லாம் நம்மளுக்கு புரியும், பட் ஆனால் இது உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தேவை, நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நம்ம டொரா இருந்துட்டு டேக்கை பார்த்து கேட்குறாங்க, உங்ககிட்ட பிளானெல்லாம் இருக்கா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இந்த இடத்துல சிங்காட் இருந்திருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிங்காட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எய்வரோட அண்ணன், அதை நம்ம ஸ்டப்ஜான்ஸோட பொண்ணு தான் எய்வரும் சிக்காடும். ஸோ நம்ம சிக்காட் வந்து எய்வரோட அண்ணன். உடனே நம்ம எய்வர் வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல அவன் இருக்கக்கூடாது, என் அண்ணன் தான் இங்கே இல்லை இல்லை, அப்புறம் என்ன, நம்ம தான் இங்கே இருக்கோம், நம்ம கையில் தான் இது எல்லாமே இருக்குது, நம்ம தான் இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்க தானே, நம்ம இப்போ சண்டைக்கு போகலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, போகலாம் தான், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், டொரா நீ ஸ்ட்ரைட்டாக போய் இருக்கிற எல்லாரையும் அடி. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாட்டோட ஆளுங்கள்லாம் ஒன்றை பார்த்துட்டு உன்னை கொள்றது வேகமாக ஓடி வருவாங்க, அப்போதைக்கு நானும் எய்வரும் வந்து அவங்களோட ஆளுங்களாலே அடிச்சிட்றோம், எப்படி என் பிளான் செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டேக் வந்து கேட்க, டொரா இருந்துட்டு என்னடா டே பிளான் சொல்லிட்டு என்ன சாவடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா, உங்கள் பிளான்லாம் கேட்டு நான் போனேன்னா அது பேர் தற்கொலை, முடிஞ்சாலே சாவ போகிறேன் தெரிஞ்சு போகிறது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எய்வர் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் திரும்பி பார்க்க, எய்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சண்டைக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இன்னொரு இடத்துல வந்து அதாவது போர்க்காலத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கத்திட்டு கிடக்கிறான், இங்கே இருக்க எல்லா வீடுகளையும் எல்லா குடிசைகளையும் அடிச்சு நொறுக்குங்க, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்திட்டு கிடக்க, ஸோ அவனை நெஞ்சு கிழிச்சிட்டு ஒரு கத்தி வந்து வருது. ஸோ கத்தி வந்ததுக்கப்புறமா இன்னொரு குரல் வந்து கேட்குது, ஆமாம்மா இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஏதோ ஒன்று நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எய்வர் வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவன் நடு நெஞ்சில் கத்தியை சொருவி அப்படியே கீழே தள்ளிடுறாங்க. நம்ம எய்வர் வந்து அப்படியே கெத்தா நிற்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் போன இருக்குது. நம்ம எய்வர் வந்து கேட்குறாங்க, அடுத்து யார் சாக வருது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி டேகும் டோராவும் வந்து பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணே போயிட்டா இன்னும் நான் போகலன்னா என்னெல்லாம் கோலன்னு சொல்லிடுவாங்க, அதனால் நான் இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டேக் வந்து சொல்ல, உடனே நம்ம டோரா இருந்துட்டு ஆமாம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் சண்டையில் போய் தேவையில்லாமல் செத்து போயிட்டான்னா அரசருக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அது அரசரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டைக்குள்ளே போய் கலந்துக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்க நிலைமையில் இன்னொரு இடத்த வந்து காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டேக் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார், என்ன அப்படின்னா, நான் சிக்காடை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவன் சண்டையில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பல்கர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. ஸோ பயணம் செய்கிறவனே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், அண்ட் அவன் பக்கத்தில் ஸ்வாட்ஸ்மேன் இருக்கான், அதாவது கத்தி செய்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி கத்தி போர்வால்லேருந்து வில்லு
கோடாரி இந்த மாதிரி எல்லா ஈட்டி எல்லாத்தையும் செய்வாங்களே, ஸோ அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்னல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கர்ட். ஸோ அவன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி, இந்த இடத்துல ஸ்வாட்ஸ்மேன் யாராவது இருக்காங்களா, பேர் கூட ஏதோ டெக்கின்னு சொன்னாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வந்து சொல்ல, அப்போ நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன், உன்கிட்ட ஸ்வாட்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த டெக்கின் வந்து கேட்குறான். அதான் நம்ம சிக்கர்டை பார்த்து டெக்கின் வந்து கேட்குறான், உங்ககிட்ட கத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி, இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கார்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி இவ் சிக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை பார்த்து கேட்க, அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட இருக்க கத்தி எடுத்து காமிக்கிறான், அதான் அந்த ஸ்வாட்ஸ்மேனோட கத்தி. ஸோ அந்த கத்தி எடுத்து காமிச்சிட்டு நம்ம சிக்கார்டு வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு இந்த கத்தி பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கத்தியோட பேர் என்ன, இந்த கத்திக்கு நிச்சயமாக ஒரு பேர் இருக்கணுமே அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஸ்வாட்ஸ்மேன் வந்து சொல்கிறான், இந்த கத்தியோட பேர் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரிவெஞ்சா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே புரியலை அப்படின்னு சொன்னதும் இந்த கத்தியோட பேர் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். ஸோ நம்ம உடனே நம்ம சிக்கார்டு இருந்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இது என் தம்பிக்கு கொடுக்கப்பட்ட கத்தி, என் தம்பி ஆனால் அனாவசியமாக கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம சிக்கார்டு இருந்துட்டு எப்படி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சுற்றி ஒரு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க, அதாவது அவனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டு சுற்றி நிற்கிற மாதிரி அவனை போட்டலாம் அப்படின்னு சொல்லி, ஒன்றை மாதிரி ஒரு நாஸ் மந்தானா கொண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நம்ம சிக்கார்டை கொல்ல வர, நம்ம சிக்கார்டு கத்தி எடுத்து அவனுக்கு பின்னாடி கொண்ட ஒரே அடியாக குத்தி கொண்டுடுறாரு. எதில் ஒருத்தன் ஈட்டி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வரான், எதில் வரவனோட ஈட்டியை பிடிச்சி ஈட்டியை உடச்சி அவனோட வயிற்றில் குத்தி கீழே தள்ளி அவனோட தலையில் அப்படியே ஒரு ஈட்டியை வந்து சொல்லிவிடுறாரு. பட்டனா தலைக்கு கழுத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் அப்படி போய் குத்துது. ஸோ நம்ம சிக்கார்டு தேடி உள்ளே ஒருத்தன் வேகமாக வரான், சிக்கார்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி உள்ளே ஒருத்தன் வேகமாக வர, நம்ம சிக்கார்டு வந்து சொல்கிறாரு, எப்படி சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிரச்சனையா இல்லையான்னு வந்து கேட்பியா, ஏன்னாடி முன்னாடியே வரமாட்டியாடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க, தம்பி வார்த்தை எழுந்து பேசுவா நாக்கு வெட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். உடனே நம்ம சிக்கார்டு வந்துட்டு, நாக்கு வெட்டிடுவா, என்கிட்ட புது கத்தி இருக்குது சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கத்தி பார்க்கறதுக்கு சமையா இருக்கே அப்படின்னு சொல்லி கூட வந்தவனு வந்து சொல்ல, நம்ம சிக்கார்டு வந்துட்டு, ஆ கத்தி பார்க்கறதுக்கு சமையாக தான் இருக்குது, பட் ஆனால் புது கத்தி வச்சு ரத்தம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி எதில் கொண்டு வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. உடனே அமர்ந்துட்டு, இல்லை இல்லை என்னை வெட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உதவியாக இருப்பியா, எப்படி, உங்ககிட்ட இருக்க எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் எடுத்துட்டோம், இதுக்கப்புறமா எங்களுக்கு வேறு என்ன வேணும், இருக்கிற எல்லா கத்தியும் எனக்கு தான் இப்போ சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கர்ட் வந்து சொல்ல, உடனே அவன் வந்து சொல்கிறான், நீங்களாம் கத்தியை வச்சுருந்தாலும் அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எனக்கு தெரியும், நான் அங்கே போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம சிக்கார்டு இருந்துட்டு, ஏய் கேட்டியாடா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கானா, என் தங்கச்சி இங்கே இருந்தானா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எய்வேரிய வந்து காட்டுறாங்க. ஸோ அவளோட மண்டையிலேயே ஒருத்தன் ஷீல்டில் வச்சு வந்து அடிச்சிடறான், அடிச்சதும் அவள் வந்து கீழே வேலை, உடனே அவன் வந்துட்டு எந்திரி எந்திரி கோலை அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், எங்கே அடிக்கிறதுனே தெரியாமல் அவன் பாட்டுக்கு எங்கெங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ எட்டிலாம் மிதிக்கிறான் வேறு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுறா. ஸோ விழுந்ததுக்கப்புறமா இவன் வந்து பக்கத்தில் வரான், பக்கத்தில் வந்துட்டு, ஓ நீ அந்த ஸ்ட்ரைப்ஜனோட சின்ன பொண்ணு தானே, இல்லை இல்லை நீ சின்ன பொண்ணுலாம் கிடையாது, நீ வந்து வேற ஒருத்தனோட பொண்ணு தான், ஸ்ட்ரைபன் உங்கள் ஊருக்கு வந்தப்போ உங்கள் அப்பாவெல்லாம் கொண்டுட்டான், அப்போதைக்கு நீ கூட உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னு சொல்லி ஜாட்டோ என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கான், நீ கூட உயிர் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி அழுது, அதுக்கப்புறமா ஸ்ட்ரைபன் உன்னை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டா, அதான உண்மை அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, இன்னொரு பக்கம் சிக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்கர்லுக்கு எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ சிக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவரோட அண்ணன் தான். ஸோ இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து அப்படியே பக்கத்துக்கு கட்டி வந்திருக்கிறா. ஸோ எதிராளி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரியாதையாக போரில் இருந்துச்சு சண்டை போட்டு சாப்பிட மாதிரி சாவ போறியா, இல்லை உங்கள் அப்பா மாதிரியே என்ன சொல்கிறது கோலையாக சாவ போறியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, நான் போரில் என்றைக்குமே தரையை தொட்டு நான் சாவ மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவனோட காலை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் வந்து வெட்டிடுறான், முட்டிக்கு மேலே அப்படியே காலை வந்து வெட்டிடுறான் அந்த கத்தியை வச்சு. நீ தான் இப்போ எந்திரிக்க முடியாமல் போரில் கீழே கடந்தே சாவ போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஏவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏவர் அவனை வெட்டினதும் ஏவரோட ஆளுங்களும் வந்து வந்துடுறாங்க, அதாவது கூட அந்த ரெண்டு பேர் தானே வந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து வந்துடுறான். ஸோ நம்ம டொரா வந்து வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஏவர் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஏவர் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டொரா வந்து கேட்க, நம்ம ஏவர் வந்து சொல்கிறாங்க, நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கீழே அவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், கதறான், அவனோட காலேருந்து அப்படியே ரத்தமாக கொட்டிக்கிட்டு கிடக்குது. அவன் வந்து சொல்கிறான், தயவு செஞ்சு உங்கள் கத்தியால் என்னை கொண்டுருங்க, என்னை கொண்டுருங்க, என்னை கொன்னி என்னை வேல்ஹலாவுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் ஓடி என்னை பார்க்கணும், என்னை வேல்ஹலாவுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது நம்ம வேல்ஹலா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம், ஓடின் வந்து அங்கே இருக்க கடவுள், இதான் வந்து நார்ஸ் மித்தாலஜி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்ஸில் நடக்கிறது தான், நார்வே அந்த இதில் நடக்கிறது தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடின்கிட்ட அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, உன்னால் அங்கே அனுப்ப முடியாது, நீ இப்படியே கடந்து சாவு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ டேகுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, டேகா அவன் எங்கேயாவது கிறுக்குத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான், என்னடா டே சின்ன பையன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க, வேகமாக அப்படின்னு சொல்ல, வேகமாக ஈட்டி வச்சு நெஞ்சில் குத்திடுறான், என்னடா பொசுங்கன்னு குத்திட்டே அப்படின்னு சொல்லி நம்ம டேக் வந்து கேட்க, நம்ம ஏவரை பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம டேக் கூட சண்டை போட்டுருந்த ரெண்டு பேரும் வந்து ஓடிடுறாங்க. நம்ம ஏவர் கோடையில் ஏற்றிட்டு எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லி நடுமண்டையிலே கோடையில் தூக்கி வீசுறாங்க. அப்படியே அவன் நடுமண்டையிலே பட்டு அவனை வந்து செத்துடுறான். உடனே நம்ம டேக் வந்து கேட்குறாரு, சரி இப்போ போர் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஏவர் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம டேக் வந்து சொல்ல,
இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து வராரு. ஸோ நம்ம ஏவர் அவங்கள போய் பார்க்குறாங்க. இந்த கிராமத்தோட மிகப்பெரிய முதியவர் வந்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏவர் வந்து கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி இந்த இடத்த நான் வந்து ஸ்ட்ரைப் ஜான் அப்படின்ற பேரில் வந்து நான் வந்து ஆக்கிரமிக்கிறேன், ஸ்ட்ரைப் ஜான் அரசர்ன்ற பேரில் இந்த இடத்த நான் வந்து ஆக்கிரமிக்கிறேன், நாங்கள் எல்லாருமே அவரோட ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த ஆள் இருந்துட்டு, நீங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைப்ஜானே எங்களை பற்றி கண்டுக்கிட்டது இல்லை, ஜாட்டோவை எங்களை பற்றி கண்டுக்கிட்டது இல்லை, உங்கள் கிட்டே இருக்கிறது நாங்கள் சாவதே மேல் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி ஓடினுக்காக அப்படின்னு சொல்லி அவன் கத்தி எடுத்துட்டு வேகமாக வர, நம்ம ஏவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடினுக்காக அப்படின்னு சொல்லி அவனை வந்து குத்திடுறாங்க. ஸோ அதாவது இது வந்து சண்டை போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறது. ஸோ அவனுக்கு குத்தி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு இந்த கிழவு மாதிரி யாராவது சாவ போகிறீங்களா இல்லை மன்னிட்டு போகிறீங்களா தலைவனுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஏவர் வந்து கேட்க, எல்லாமே கீழே கொண்டு தலைவனுக்குறாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல ரத்தம் வந்து சிந்திருக்கேன், அந்த ரத்தம் வந்து அப்படியே ஒரு பாத வழியாக வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஏவர் அதை பார்த்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. இந்த இடத்துல வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது யாருமே இல்லை. பட் ஆனால் அவங்க பின்னாடி ஒரு கை வந்து தெரியுது, கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆணும் வேகமாக அது கத்திக்கிட்டே வர லைட்டாக அப்படி காலை தான் முன்னாடி நின்றாங்க. உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராளியோ யாருமே வந்து கிடையாது, அது வந்து ஒரு அடிமை, அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கல். ஸோ நம்ம ஏவர் வந்து அதை பார்த்துட்டு, நீ ஒரு அடிமையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, ஆமாம் இந்த அடிமை பேர் கல், ஆனால் ஓ முகம் உன் முகத்தில் நீ எதையோ மறைச்சி வச்சிருக்க, உன்னோட வரலாறுலேருந்து எதிர்காலம் வர எல்லாத்தையும் என்னாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கல் வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மண்டை ஃபுல்லாகவே அந்த ஸ்டோரிஸ் இந்த மாதிரி கதைகள் புராண கதைகள்லாம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் அவங்க வந்து மிச்சவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ கல் வந்து அதான் வந்து சொல்கிறாங்க, நீ எனக்கு உன் கூட இந்த கூட்டிகிட்டு போ, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா கதையும் சொல்கிறேன், உன்னை பற்றின கதைகளும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கல் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஏவர் வந்து பார்த்துட்டு, பார்க்கறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் மண்டையில் கொஞ்சம் மசாலா இருக்குது, பரவாயில்ல உன நான் கூட கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏவர் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கிராமத்தை விட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க, ஏவர் டாக் டோரா அண்ட் அப்புறமா இந்த அடிமை. ஸோ எல்லாருமே வந்து கிளம்ப நம்ம ஏவர் வந்து சொல்கிறாங்க, நம்ம இன்றைக்கி பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பா பாராட்டு வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஏவர் வந்து கேட்க, கூட இருக்கவங்களாம் இருந்துட்டு கண்டிப்பாக பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் நிலமை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தலைகீழ இருக்குது, அவங்க அப்பா பயங்கர டென்ஷனில் இருக்காரு, என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஏவர் வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா வாயை மூடு, இதுக்கு மேலே நீ பேசாத, இதுக்கு மேலே நீ பண்ணதே போதும், இதுக்கு மேலே உன்னை யார் இதெல்லாம் போய் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் 20 வருஷமாக இந்த இடத்த ஜேட்டோவுக்கு கைக்கு வந்து படாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ போய் எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்ல, உடனே நம்ம ஏவர் வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த பொண்ணை பாருங்கள், நான் இவ்வளோ வந்து உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்திருக்கேன், இவ ஒரு அடிமை, இவ உங்களுக்காக கதைகள் சொல்லுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஏவர் வந்து சொல்ல, நம்ம அவங்க அப்பா இருக்கார்ல, ஸோ அதை வந்து அவர் வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் கோபமாயிடுறாரு, அவளை பார்த்தியா இல்லையா, அவளை கழுத்தை சுற்றி பாரு, இவன் இங்கேருந்து சபிக்கப்பட்டவ, இவ வந்து யார் கூடயுமே இருக்கக்கூடாது, இவ ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சாலே அந்த இடம் முழுக்க பெரிய என்ன சொல்கிறது வெறும் பேரிழிவு மட்டும்தான் ஏற்படுமே தவிர வேறு ஒன்றுமே நடக்காது, நீ வந்து கதை சொல்கிறவளை கூப்பிட்டு வரல, நீங்கள் வந்து ஒரு சாவையை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விகாரமாக இருக்குது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பைத்தியக்காரி மாதிரி இருக்கா, கொஞ்சம் ரொம்பவே ஒரு பயங்கரமான ஆள் மாதிரி தான் இருக்கா. ஸோ அதை வந்து காட்டிட்டு அப்படியே வந்து முடிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ராஜ்யம் வந்து இந்த மாதிரி ஜாட்டோவோட கைக்கு திரும்ப போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா ஜாட்டோ வந்து திரும்ப நிறைய ஆளுங்களை வந்து அனுப்புவான் அந்த இடத்த திரும்ப எடுத்துக்கிறதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்ததுனால இப்போ இந்த ராஜ்யமே வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அரசரும் வந்து சொல்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் ஆசிஷன் கிரீட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இருந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஆசிஷன் கிரீட் காமிக்ஸ் வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன், அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு போடுறேன் நான். ஸோ தேங்க்யூ கேஸ் பை, இதே மாதிரி உள்ள நாளைக்கு வேறு ஒரு காமிக்கில் சந்திக்கிறேன், ஏன்னா நாளைக்கு இந்த காமிக்ஸ்லாம் போட முடியாது, இஷ்யூ 1 தான் வந்திருக்கு. ஸோ இஷ்யூ 2 வந்ததுக்கப்புறமா போடுறேன். ஸோ தேங்க்யூ கேஸ் பை வேன்.